இப்போ சாமை காரை போட்டு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், சாமை அரிசியை மாவாக்கி அதிலிருந்து புட்டு செஞ்சு வச்சுருக்கோம், அதாவது ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கோம். வரமிளகா, கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, பூண்டு, உப்பு, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், தக்காளி, சின்ன வெங்காயம், எண்ணெய். நம்ம ஏற்கனவே நம்ம புட்டு செஞ்சு வச்சுருக்கோம், அதாவது சாமி அரிசியை ஊற வச்சு கல் அரைச்சிட்டு அதை வந்து மாவாக அரைச்சி அதில் தண்ணி தெளித்து நம்ம புட்டு செஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயத்தை, அது சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சுக்கோங்க. நம்ம பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிறதோட சின்ன வெங்காயம், அதாவது நாட்டு வெங்காயத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா, ஒரு ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து 2600 மடங்கு மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த காரப்புட்டுக்கு ஒரு சின்ன புளிப்பு தரும். அது இல்லாமல் நம்ம எலுமிச்சம்பழமும் சேர்த்து போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு தாளிச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பயன்படுத்துகிறதோட வரமிளகாய் இந்த எண்ணெயில் வேகிறப்போ நல்லா மணத்தை கொடுக்கும். பச்சை மிளகாய் ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கடுகு போட்டதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிட்டோம். கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மறுபடணும். மூணு பல் பூண்டை பொடிசை நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறப்போ இந்த பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறது நல்லது. பெருசாக இருந்தால் குழந்தைங்க அதை ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறப்போ அதனுடைய எசன்ஸ் வந்து அந்த புட்டில் இறங்கியிருக்கும். நம்மளோட உணவில் எப்படியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பூண்டு சேர்த்துக்குவோம். ரசத்துலையாக இருந்தாலும் சரி, இல்லை பருப்புலையாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த பூண்டு வந்து வயிற்றை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்யும். அதே சமயம் அந்த பூண்டில் இருக்கிற ஒரு மைக்ரோ எசன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நுண்ணிய எண்ணெய் வந்து கேன்சர் வர்றதுக்கு இல்லாமல் ஒரு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். இது நல்லா ஒரு புண்ணிறம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் முதல்ல பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு அந்த எண்ணெயில் வதங்குறப்போ நல்ல வாசமாகவும் இருக்கும். பூண்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவாட்டி நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி உடனே வெளியே வந்து சீக்கிரம் வரப்பட்டுரும். அதுவும் இல்லாமல் அந்த உப்பு வந்து அந்த சின்ன வெங்காயத்தில் சேர்ந்து நம்ம ஃபைனலாக சாப்பிட்றப்போ மற்ற இடத்துல இருக்கிற உப்போட இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு வெங்காயமும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த சமயத்தில் நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ரொம்ப நேரம் வறுபடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரம் கருகிடும். அந்த சமயத்தில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா முதல்ல எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துறப்போ அதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ஆவியாக போயிடும். நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம சேர்த்துக்கோம். இது வந்து நல்லா சுருண்டு வரணும். இந்த தக்காளி வந்து இந்த மிளகாயில் இருக்கிற காரத்தை உள்வாங்கி ஒரு சின்ன புளிப்போட நல்ல சுவையை கொடுக்கும். சிறுதானியத்திலேருந்து ஒரே மாதிரி கஞ்சோ கூழோ இந்த வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் நம்ம வெள்ளை நெல் அரிசி சாப்பிட்றதுனால ஒரு சில நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கு, அது வந்து இது மூலிமா நமக்கு கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கின வாட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு வந்து புட்டில் சேர்த்துருக்கோம், அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். இது நல்லா சுருண்டு வரணும்.
இதை கரெக்டான பக்குவம். அந்த அந்த எண்ணெய் நாம் ஊற்றின எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். அப்போ வந்து நம்ம புட்டை சேர்த்துக்குவோம். அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இந்த புட்டோட ஒன்று சேர்ந்து வரணும். இந்த புட்டு எடுத்து உடனே சேர்த்தாமல் ஒரு 5 நிமிஷம் ஆறின வாட்டி, அதாவது இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்தோடனே சேர்த்தாமல் ஒரு 5 நிமிஷம் ஆறின வாட்டி சேர்த்தணுன்னா நம்ம இந்த தக்காளியோட ஜூஸ் இதெல்லாமே அந்த புட்டு உள்வாங்கிரும். அப்போ நம்ம புட்டு வெறுமனே சாப்பிட்ற மாதிரி இருக்காது, இந்த தக்காளியோட சேர்ந்து வேக வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 1 நிமிஷம் இந்த சூட்லேயே கிளறணும். அப்போதான் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வரும். காரப்புட் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 சொட்டு லெமன் அப்படியே மேலாவில் பிழிஞ்சு விட்றோம். அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே சேர்த்துக்கிறோம். இதை சூடோடு சேர்த்தாமல் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கிறப்போ இந்த கீரையில், அதாவது கொத்தமல்லி கீரையில் இருக்கிற விட்டமின் சி மற்ற நியூட்ரிஷன்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு உணவுலையும் இந்த மாதிரி நியூட்ரிஷன் லாஸ் இல்லாத மாதிரியான விஷயங்களை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சாமை காரை போட்டு தயார்.